அஸ்ம்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் பெற்ற திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமானை உடனே அடைய வேணும் என்று துடிப்பு துடிக்கிறார் அதன் காரணமாக தம்மை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு இன்னும் தன்னை சேர்த்து கொள்ளாத அந்த எம்பெருமானை குறித்து தாம் மடலெடுக்கப் போவதாக இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்கிறார் அதிலே நூற்று ஐம்பத்து ஐந்து அடிகளை கொண்டதாக இருந்த ஒரு மடல் அதற்கு சிறிய திருமடல் என்று பெயர் கலிபன் பா என்கின்ற ஒரு யாப்பிலே அமைந்தது இது அடுத்தபடியாக முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு அடிகள் கொண்ட மற்றொரு மடலையும் அருளி செய்கிறார் அது பெரிய திருமடல் என்று வழங்கப்பெறுகிறது ஆ இந்த பெரிய திருமடலிலே முதலிலே சில விஷயங்களையெல்லாம் தெரிவித்து தங்களுடைய முயற்சியாலேயே நாயகனை பெற விரும்பினவர்கள் போலே பலர் உண்டு என்று இப்படி அதாவது சீதா பிராட்டி வேகவதி என்னும் கன்னி இன்னும் உழூபிகை என்று அர்ஜுனனுடைய பத்தினி என்று பல பேர் எடுத்து காட்டிக்கொண்டே வந்தார் அதுபோல நானும் செய்யப்போகிறேன் என்று சொன்னவர் என்னை வஞ்சித்தவன் யார் என்று கேட்டால் அதற்கு எம்பெருமானுடைய விபுவாவதார் சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அதாவது சீதைக்காக ராவணனை அழித்தவன் பிரகலாதனுக்காக நரசிங்கனை அழித்தவன் தேவர்களுக்காக கடல் கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தவன் பூமி பிராட்டிக்காக வராகாவதாரம் எடுத்தவன் தேவர்களுக்கு இழந்த செல்வத்தை மீட்டுக் கொடுப்பதற்காக அவன் வாமனாவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாய் உலகத்தையெல்லாம் அளந்தவன் என் இப்படிப்பட்டவன் என்றோ என்று விபுவாவதார செயல்களையெல்லாம் கீழே சொன்னவர் அதற்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடிகளாலே முப்பத்து ஐந்து திவ்ய தேசங்களை சொல்லுகிறார் பெரிய தன்னுடைய வரிசையா திவ்யதேசங்கள் மட்டும்தான் சொல்லப்படுகின்றன என்ன கருத்து இத்தனை திவ்யதேசங்களிலும் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தான் என்னை வஞ்சித்தான் அடியவர்களுக்கு அருள் புரிவதாக திருவுள்ளம் கொண்டு இப்படி இத்தனை திவ்யதேசங்களிலே எழுந்தருள் இருக்கிறான் ஆனால் ஒரு அடியவளான எனக்கு அவன் அனுகிரகம் பண்ணவில்லை என்று வெளியிடும் முகமாக பல பல திவ்யதேசங்களை அவர் தெரிவிக்கிறார் இந்த திவ்யதேசங்களை அவர் தெரிவித்தபடியே நாம் பார்த்து வருவோம் தாமரை மேல் மின்னடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி கொழிக்கும் பூங்குடந்தை போர் விடையை தென்னன் குறுங்குடியுள் குன்னினை மன்னிய வள்ளலை மாமலர் மேல் அன்னந்துயிலும் அணிநீர்வயலாளி தாமரை மேல் மின்னடையாள் நாயகன் விண்ணகருள் பொன்மலை தாமரை மேல் மின்னடையாள் நாயகன் என்னால் பெரிய பிராட்டியாருடைய மணவாளன் திருவண்ணகர் என்கிற திபேசத்திலே பொன்மலை போலே இருக்கிறவன் பொன்னி மணி கொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை என்னால் காவிரியாரானது பொன்னியாரானது அப்படியே ரத்தனங்களை எல்லாம் வந்து கொழிக்கும்படியான திருக்குடந்தையிலே எழுந்தொழு இருக்கிற எம்பெருமான் அதற்கு தென்னன் குறுங்குடியுள் குன்னினை திருக்குறுங்குடி என்கிற தி விதேசம் மன்னிய தஞ்சேறை வள்ளலை திருச்சேரை என்கிற திவிதேசத்திலே அவன் அவன் இருக்கிறான் மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாலி தம்முடைய திவ்ய தேசம் திருவாலி என்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கின்ற எம்பெருமான் என்று அவனைச் சொன்னார் அதற்கு மேலே என்னுடைய இன்னமுதை எவ்வள் பெருமலையை கன்னி மதிள் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னயிறு சுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேத்தை மண்ணு மணியை அதுக்கு மேலே என்ன சொல்லுகிறார் என்னுடைய இன்னமுது அவன் எவ்வ எவ்வுழு பெருமலையை திருவவ்வளூர் என்கிற திருவள்ளூரிலே எழுந்தவள் இருப்பவன் கன்னி மதிள் சுழ் கணமங்கை கற்பகத்தை நல்ல மதுளை உடைய திருக்கண்ணமங்கை என்கிறது விதேசத்திலே எழுந்தவள் இருக்கிற கற்பகமரம் போன்றவன் அதுங்கிற மின்னை சுடரை வெள்ளறையுள் மேல் பொன்னை வெள்ளறை திருவள்ளறை என்கிற திவ்ய தேசம் அறை என்னால் பாறை வெள்ளறை என்னால் வெளுத்த பாறை ஆக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாறைகளாலே அமைந்த ஊர் அந்த திருவள்ளறை அதனால் சொல்கிறார் அவர் அதற்கு மேலே க மரதகத்தை புட்குழியம்போரேத்தை அங்கே பு திருப்புட்குழி என்கிற திவ்ய தேசத்திலே போரேறு அவனுக்கு சமரபுங்கவன் பொங்கவன் என்றே இங்கே திருநாமன் சொல்லப்படுகிறது போரேறு போலே எழுந்தவுள் இருக்கிறவன் மரதகத்தை புட்குழியம் போரேத்தை மன்னும் அரங்கத்தெம் மாமணியை திருவரங்கத்திலே மாமணி போலே இருக்கிறவன் என்று இப்படி இன்னும் சில திவிதேசங்களை சொன்னார் மொத்தம் முப்பத்தைந்து திவிதேசங்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டு வாருங்கள் அதற்கு மேலே வல்லவாழ் பின்னமணாளனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர்கடல் கிடந்த தோளாமணி சுடரை என்மனத்து மாலை இடவெந்த ஈசனை மன்னம் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் சென்னிமணி சுடரை தன்கால் வலியை வல்ல திருவல்லவாழ் என்கிற திபிதேசம் அங்கே எழுந்துள்ளிருக்கிறவன் பின்னை மணாளன் என்னால் நப்பின்ன பிராட்டிக்கு மணவாளன் என்று தன் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலி பேர் என்னால் திருப்பேர் நகர் அப்பக்கூடத்தான் சந்நிதி என்று சொல்லுவார்கள் அது கோயிலடி என்று திரு திருவரங்கத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது ஆகா பேரில் மணாளனை தொன்னீர் கடல் கிடந்த தோலாமணி சுடரை இது திருப்பார்கடல் என்கிற திவ்ய தேசத்தை சொல்லுகிறது என்று கூட நாம் கொண்டு விடலாம் தொன்னீர் கடல் கிடந்த என்னால் கடல் கடந்த தோலாமணி என்னால் துளையாத மணி என்னால் அதற்கு விசேஷமாம் அதாவது மணிக்கு நடுவில் ஒரு துளை இட்டு விட்டால் அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறதாம் அது தொன்னீர் கடல் கிடந்த தோளாமணி சுடரை என்மனத்து மாலை இடவெந்த ஈசனை திருவிட என்கிற திவ்ய தேசத்திலே இருக்கிறான் அதுக்கு பக்கத்திலேயே மன்னம் கடல் மல்லை மாயவனை வானவர்தம் திருக்கடல் மல்லையிலே எழுந்தொழு இருக்கிறவன் வானவர்தம் சென்னி மணிச்சுடரை சுடரை தேவர்களுக்கெல்லாம் சென்னை தலையில் அணியக்கூடிய மணி சுடராய் இருப்பவன் அவன் தன்கால் திரல்வல் ஏ தன்கால் தன்கால் என்னால் அது ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசத்திற்கு திருத்தண்கால் என்று பெயர் தன் என்றால் குளிர்ந்த கால் என்றால் காற்று ஆக அந்த குளிர்ந்த காற்றாய் இருப்பவன் காற்றுக்கு நிர்வாகனாய் இருப்பவன் என்கிறபடினாலே அந்த தி தன்கால் என்று பெயர் அது திருத்தன்கால் அப்பன் என்று அவனை வழங்கி அது கடிதத்தில் இப்பொழுது வழக்கில் அவர்கள் போது தங்கால் அப்பன் என்று அது திருத்தங்கள் திருத்தங்கள் என்று சொல்லும்படியாக இப்பொழுது அப்படி வழங்கி வருகிறது ஆனால் இங்கே தன்கால் என்று அவன் திரள்வழியை காற்றுக்கு வலிமை உண்டல்லு அது இங்கே சொல்கிறார் ஆ திரல் வலியை என்று இப்படி சில தி விதேசங்களை சொன்னார் மேலே இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார் தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன் இவ்வுலகுண்டமூர்த்தியை கோவலூர் மண்ணு மிடகழியம் மாயவனை பேயலரப்பின்னம் பின்னும் முளையுண்ட பிள்ளையை அள்ளல் அன்னமிரதேர் சுடரை அதற்கு மேலே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னால் அவன் தன்னை பிறரரியா தத்துவம் அவனை உள்ளபடி யாரும் அறிந்து கொள்ள முடியாது தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை என்னால் அவன் அன்னமாய் உதரித்தான் மீனாய அரி நரசிங்கனாய் உதரித்தான் அருமறை அருமர்களாலே வெளிப்படுகிறான் ஆக முன் இவ்வுலகுண்டமூர்த்தியை இந்த உலகத்தையெல்லாம் வயிற்றில் வைத்து கொண்டிருந்தவன் என்ன இதெல்லாம் அவனுடைய விபாதார சரித்திரத்தை சொல்லி மறுபடியும் திவ்ய தேசங்கள் கோவலூர் மன்னம் இடைகளியம்மாயவனை திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசத்திலே போய் நின்றான் ஏதோ மூ அடியார்கள் மூவர் பொய்கியார் பூதத்தார் பேயார் அவர்களுக்கு அவர்களோடு கலந்து பரிமாற வேணும் என்று அடியவர்களுக்காக போனான் என்று பிரசித்தி சொல்கிறார்கள் உண்மையிலே அவன் என் அடியவனானு எனக்கு ஒன்றும் பண்ணவில்லை என்று திருமங்கி ஆழ்வார் சொல்லுவதாக இங்கே நாம் கொள்ளலாம் அதற்கு மேலே பேயலற பின்னம் முலையுண்ட பிள்ளையை அதாவது பேயல அந்த போதனை அலரும்படியாக முலையுண்ட பிள்ளையவன் அள்ளல்வாய் அன்னைமிரதேர் அழுந்தூர் எழும் சுடரை திருவழுந்தூர் என்கிற திவ்ய தேசத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லுகிறார் அது அதற்கு மேலே இன்னும் திவ்விதேசங்களை சொல்லுகிறார் தென் தில்லை சித்திர செல்வனை மின்னி மழை தவழும் வேகங்கடத்தன் வித்தகனை மன்னனை மாலிரும் சோழமணாளனை அழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவினரியை திருமையத்தின் நமுத வெள்ளத்தை இந்தளூரந்தணனை இன்னும் சொல்கிறார் தென் தில்லை சித்திர கூட தென்தில்லை சித்திரூட தில்லை தற்பொழுது சிதம்பரம் என்று வழங்கப்படுகிற இடம் கோவிந்தராஜர் சந்நிதி இருக்கிறதே அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் தென்தில்லை சித்திரக்கூடத்தன் செல்வனை மின்னி ம மழைதோழும் வேங்கடத்தம் வித்தகனை என்று திருவேங்கடமலையிலே இருக்கிறவன் மன்னனை மாலிருஞ்சோலை மணாளனை திருமாலிருஞ்சோலையிலே இருக்கிறவன் கொன்னவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருக்கோட்டியூரிலே நரசிங்க பெருமானாய் எழுந்தொழு இருக்கிறவன் திருமய்யத்தி இன்னமுத வெள்ளத்தை என்று திரும திருமையத்திலே இன்னமுத வெள்ளமாக எழுந்தருளி இருக்கிறவன் இந்தளூர் அந்தணனை திருவிந்தளூர் என்கிற திவ்ய அவன் அவன் இருக்கிறான் என்று இத்தனை திவிதேசங்கள் வரிசையாகச் வரிசையாக சொல்லுகிறார் இங்கே தென்டில்லை சித்திர கூடத்தன் செல்வனேன்னு சொன்னார் உடனே வேங்கடத்தம் வித்தகனைன்னு சொன்ன இதை சேர்த்து பார்க்கிற பொழுது ஒரு அற்புதமான அர்த்தத்தை பெரியோர்கள் காட்டுவார்கள் திருச்சித்திர கூடத்தில் எழுந்துள்ளிருந்த கோவிந்தராஜர் தான் பிற்காலத்தில் எம்பருமானார் காலத்திலே அந்த ஒரு அரசன் அந்த கோவிலையெல்லாம் இடித்து விட்டான்ங்கிறபடியினாலே அந்த கோவிந்தராஜர் உற்சவரை அவர்கள் காப்பாற்றி வைத்திருந்தார்கள் அதை கொண்டு போய் திருப்பதி கீழ்த்திருப்பதியிலே ஸ்ரீராமானுஜர் பிரதிஷ்டை செய்தார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது ஆகினாலே தான் சித்திரகூடத்தின் செல்வனை என்று சொன்னவுடனே திருமங்கி ஆழ்வார் வேங்கடத்தம் வித்தகனை என்று முன்னாலேயே சொல்கிறேன் இது பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சி திருமங்கி ஆழ்வார் காலத்திற்கு பிற்கால நடத்த நடந்த நிகழ்ச்சி ஆனாலும் திருமங்கி ஆழ்வார் இவர்களை சேர்த்து அனுபவித்தது ஒரு ஆச்சரியம் இல்லையா ஆஹா சித்திர செல்வனை வேங்கடத்தம் வித்தகனை என் தெற்கு திருமலையான திருவேங்கடத்தை சொன்னவுடனே அடுத்தபடி என்ன தான் வடக்கு திருமலையான திருவேங்கடத்தை சொன்ன உடனே தெற்கு திருமலையான திருமாலிருஞ்சோலையை சொல்ல வேண்டும் ஆயினாலே வேங்கடத்தம் வித்தகனை மன்னனை மாலிரின் சோலை மணாளனை என்று இப்படி ஓரொரு திவ்விதேசமாக அனுபவித்து கொண்டே வருகிறார் ஏ இந்த பெரிய திருமடையிலே இப்படி தொடர்ச்சியாக முப்பத்தைந்து திவிதேசங்களுக்கு மேலே அனுபவித்திருக்கிறார் இன்னும் திவ்யதேசங்கள் உள்ளன தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்